Hi guys, Assalamualaikum. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு நியூ ரெசிபி பார்க்க போறோம். என்ன ரெசிபினா சீசி garlic bread செய்யறது எப்படி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். So first வந்து நான் கொஞ்சம் பூண்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன். So வறல் வெச்சி பூண்டை வந்து நம்ம நல்லா வந்து நச்சி வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப நச்சிராம ஒரு அளவுக்கு வந்து மீடியமா இந்த லெவல்ல வந்து நம்ம வந்து நச்சி எடுத்துக்கலாம் பூண்டை. So next வந்து ஒரு pan வந்து அடுப்புல வந்து வெச்சிருக்கேன். Next பாத்தீங்கன்னா low flameல வெச்சு வந்து நான் butter வந்து add பண்றேன். High flameல வெச்சு add பண்ணீங்கன்னா வந்து டக்குன்னு வந்து butter வந்து கருவிடும். So low flameல வெச்சே வந்து add பண்ணிட்டு அதை melt பண்ணோம். So butter நல்லா வந்து melt ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து நச்சி வச்சிருந்த பூண்டை வந்து butterல வந்து add பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு வந்து நல்லா வதக்கலாம். low flameல வெச்சே எல்லாமே பண்ணுங்க. So பூண்டு வந்து ஒரு light brownish color வர வரைக்கும் வந்து நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி கொடுக்கணும். 2 to 3 minutes தான் வந்து ஆகும். Light brownish color வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம வேற ஒரு bowlல வந்து மாத்திக்கலாம். So இதுல இருக்க எல்லா திங்ஸும் பாத்தீங்கனா cheesy garlic bread வந்து செய்யிறதுக்கு வந்து தேவையான திங்ஸ். First வந்து bread எடுத்துர்க்கேன். Next பாத்தீங்கன்னா butter and garlic வந்து நம்ம செஞ்சோம்ல அத வந்து ஃபுல்லா வந்து first வந்து breadல வந்து spread பண்ணோம். Next பாத்தீங்கன்னா நான் வந்து cheese வந்து துருவி வச்சிருக்கேன். நான் வந்து processed cheese தான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். சோ அத வந்து next வந்து மேலே போடணும். நீங்க எந்த cheese வேணாலும் யூஸ் பண்ணலாம். And next வந்து குட்டி குட்டியா வெங்காயம் வந்து chop பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து மேலே வந்து add பண்றேன். Next வந்து capsicum வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் வந்து bread மேல வந்து add பண்றேன். Next தேவையான அளவு வந்து chili flakes வந்து breadல add பண்றேன். Next தேவையான அளவு oregano வந்து breadல add பண்றேன். Next வந்து ஒரு pinch salt வந்து லைட்டா மேல தூவி விடுறேன். So அவ்வளவுதான் நம்ம bread எல்லாமே வந்து ovenல வைக்க ரெடி ஆயிடுச்சு. So first எல்லா பிரெட்டையும் வந்து கிரில்லில் பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இந்த பிரெட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சீஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸ்லைஸ்டு சீஸ், மொசரல்லா சீஸ் அந்த மாதிரி என்ன வெரைட்டி சீஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு சீஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மொசரல்லா சீஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா பீஸாவில் வர மாதிரி நூல் மாதிரி பிரிச்சா வரும்ல அந்த மாதிரி இதுலேயும் வரும். ஸோ இந்த garlic bread பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீஸா டேஸ்டில் தான் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து பீஸா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா வீட்லேயே ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி வந்து சீசி garlic bread வந்து செஞ்சு சாப்பிடலாம். கிட்டத்தட்ட பீஸா மாதிரி தான் இருக்கும். ஒரு லோ பட்ஜெட் பீஸானே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் வந்து மைக்ரோவேவ்குள்ளே வந்து வச்சிடலாம். ஸோ அவனில் தான் வைக்கணும்னு இல்லை, அடுப்பில் தவாலையும் வைக்கலாம். பட் வந்து அவனில் வச்சா சீஸ் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். மைக்ரோவேவ் ஆன் பண்ணி 180 டிகிரி டெம்பரேச்சரில் வந்து ஒரு 8 மினிட்ஸ்க்கு வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 8 மினிட்ஸில் வந்து நம்ம சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நம்ம சீஸி garlic bread வந்து ரெடி ஆயிரும். ஸோ அவ்வளோதான் நம்ம டேஸ்டியான சீஸி garlic bread ரெடி. ஸோ இன்னொரு வெர்ஷனில் வந்து சொல்லணுன்னா லோ பட்ஜெட் பீஸா ரெடி. ஸோ இந்த டேஸ்டியான ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்து செம்மையாக வந்திருக்குது. நான் சொன்ன மாதிரி இது ப்ராசஸ்டு சீஸ்னால பீஸாவில் வர மாதிரி அந்த நூல் மாதிரிலாம் வராது. நீங்கள் சாதர் சீஸ் அப்படி இல்லைன்னா வந்து மொசரல்லா சீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வரும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.